உலகத்தில் வானமும் பூமியும் கடலும் எப்படி இருக்குதோ அது மாதிரி இவங்களை வந்து சாமி நான் பார்த்து வைத்தது சாமி, யாரும் இதில் வந்து பொழுது தான் ஒரு மகா சிவராத்திரி அப்போது எனக்கு வந்து ஒரு பேர் சுட்டுறாங்க ஏழா நம்பர் அப்படின்னு. சாமி அதுக்கு என்ன, என்னுடைய பிறப்பு வந்து சொல்கிறாங்க எப்படி, சாமி இருந்தால் நல்லா இருக்குமே, சாமி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி இல்லைங்க. இவங்க வந்து இறைவன் உரிமை இறைத்தேர்லும் கொண்ட மெய்யன்புகளை வணக்கம். நம்ம தொடர்ந்து கணக்கம்பட்டி சர்க்குருவோட அற்புதங்களை வெளியிட்டு வரங்க. சர்க்குருவின் நேரடி சீடர்கள் மற்றும் பக்தர்களோட அனுபவங்களை தொடர்ந்து இறைமை டிவியில் வெளியிட்டு வருது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐயாவின் நேரடி சீடரான ஏழாம் நம்பர் என்று அழைக்கப்படும் மகேஷ் சுவாமிகள் பற்றிங்க. ஐயாவை இவருக்கு ஏழாம் நம்பர் என பெயர் சூட்டி அழைச்சி பல சூட்சமான விஷயங்களை உணர்த்திருக்காரு. ஐயா பல வருஷங்கள் வாழ்ந்த பழனி கோம்பப்பட்டியில் அமையப்பட்டுள்ள பஞ்சபூத பிரம்மஸ்தலத்தில் இறை சேவையாற்றுகிறார் மகேஷ் சுவாமிகள். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஊர் என்னுடைய ஊர். ஒருவர் சொல்லி எங்களுக்கு அந்த விலாசம் கொடுத்து சாமியை இடுமங்குளத்தில் நாங்கள் பார்க்குறோம், சந்திக்கிறோம். சாமியை வந்து சந்திச்சிட்டேன். சாமி பார்த்துட்டு பாறையில் உட்கார சொல்கிறாங்க, உட்காந்தோம். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பேசினாங்க, எங்களுக்கு சரியாக எதுவும் புடிபடலை. சரி சொல்வதை கேட்போம் கீழ்ப்படிவோம் அப்படி என்று கீழ்ப்படிந்ததுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதுவும் புரிந்தது. அப்புறம் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்த காலத்தில் வந்து அப்படியே இருக்க வச்சிட்டாங்க. ஒரு 4 வருஷம் கூட இருந்தோம் ஒவ்வொரு இடங்களிலும் அவங்க கூடயே. அப்போ இந்த இடத்துக்கு, இந்த தீர்த்தஸ்தலம், இந்த இடத்துக்கு வந்து வரும் பொழுது தான் ஒரு மகா சிவராத்திரி அப்போது எனக்கு வந்து ஒரு பேர் சுட்டுறாங்க, ஏழாம் நம்பர் அப்படின்ட்டு. அப்போது சூட்டிட்டு சாமி நான் நல்லா நடக்கணும் சாமி, நடக்க முடியல அப்படிங்கிறேன். இது உண்மையானது, ஒரு சத்தியமானது ஒன்று நான் சொல்லக்கூடியது இது. அப்போ அப்படி பார்க்குறாங்க காலை, அது வந்து ஒரு ஓரப்பார்வை. அந்த பார்வையில் குணமானதா என்ன எங்களுக்கு அது வந்து எப்போ நல்லானது அப்படிங்கிறதே தெரியல. கொஞ்சம் ரொம்ப முடியாமல் நடப்பேன். இந்த கால் இளம்பிள்ளை வாதம் போலியோ வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் சாமி சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு வந்து புரியப்பட்டது. என்ன உடனே சொல்லலை, சிவராத்திரி முடிஞ்சு அடுத்தங்கிட்டு ஒரு வாரம் சென்று சொல்கிறாங்க, சாமி நான் பார்த்து வைத்தது சாமி, யாரும் இதில் வந்து வரலை அப்படிங்கிறது அவர் சொன்ன வார்த்தை. பிறப்பின் அம்சமடா இது, நான் பார்த்து வைச்சது அப்படிங்கிறாரு. அப்போ 5 நாளைக்கு முன்னால் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து கொஞ்சம் தாமதமாக வருது, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ சிறிது சிறிதாய் நான் நடக்கும் பொழுது என்னையவே மறந்து நான் நடக்கும்போது கொஞ்சம் நாள் சென்று தான் தெரிஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க, ஒவ்வொரு ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க, வருவாங்க, பேசுவாங்க. சில விஷயங்கள் வந்து புரியாது. சாமி எனக்கு வைத்த பேர் ஏழாம் நம்பர் அப்படின்னு வச்சாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வச்சுருப்பாங்க, ஆனால் எனக்கு வைத்ததுக்கு பரிபாசை எனக்கு ஒரு 4 வருடங்கள் சென்று தான் அது வந்து புரிந்தது. உடனே புரியல. அப்போது தென்னாட்டுக்கு போகிறோம், தென்னாட்டுக்கு போகலாமா சாமி அப்படிங்கிறாங்க. போகலாம் சாமி அப்படிங்கும்போது அப்போது எனக்கு செம்பட்டி தாண்டி ஒரு வழி போகும்போது எனக்கு அது வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அப்போயும் எனக்கு சரியாக கவனம் இல்லாமல் இருந்தது. வண்டிகளை உட்காந்துருக்குறோம், ஓ வருவா கூட ஏழா நம்பர் அப்படின்னு. சாமி அதுக்கு என்ன சாமி அர்த்தம் அப்படின்னு. அர்த்தம் படிக்கிறியா, தென்னாட்டு போயிட்டு வந்து கோம்பட்டி போய் ஆகாதா, இல்லை தொண்டுபட்டிக்கு போனால் ஆகாதா அப்படிங்கிறாங்க. சரி நம்ம கேட்கக்கூடாது போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பிறப்பு வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா என்னுடைய பிறப்பு, அதுக்கு முன்னால் ஏதோ ஒரு பாவம் செய்து இப்படி பிறந்துட்டனோ அப்படின்னு நான் நினைத்தேன். வெகு நாட்கள் ஆகும் சாமியோடைய ஒவ்வொரு பதிலும் வந்து, ஆனால் நம்ம உடனே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த இது வராது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் கடக்கணும். அப்போ குறைஞ்சது எனக்கு 4 வருஷம் ஆச்சு, ஆனால் அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதோடைய அர்த்தம் விளக்கம் தெரியல. அப்போது நாங்கள் கரூர் போயிட்டு இருக்கும்போது தென்னாடு போயிட்டு வந்துட்டோம், அங்கே வந்து கேளு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்படியே மறந்தாச்சு, விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு வச்ச பேர் நம்ம அதோடைய அர்த்தங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு அப்படியே மனசுக்குள்ளே இருக்கிறேன். அவராக சொல்கிறாரு கரூர் ராமானுஜர் நகர் கரூருக்குள்ளே அங்கே உள்ளே போகும்போது. அப்போ வந்து சொல்கிறாங்க என்னென்னா, உன் பிறப்பு மாற்றப்பட்டது, நான் பார்த்து வச்சது, அதாவது என்னுடைய கால் பார்த்து சொல்கிறாரு, நான் பார்த்து வைத்தது, நீ ஒருபோதும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கவலைப்படாதடா அப்படின்னு. ஆனால் நான் எதுவுமே பேசலை, இது இல்லை மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கிறேன். அவர் இங்கே ராமானுஜன்னர் உள்ளுக்குள்ளே கரூர் உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த வார்த்தை வருது. அப்போ வரும்போது என்னுடைய பிறவியை மாற்றியிருக்கிறாங்க
அது 4 வருஷம் சென்று தான் தெரியுது. ரெண்டாவது, எனக்கு புதர் ஒரு பெயர் இட்டு அது வந்து ஒரு ஞான மார்க்கம் அப்படின்னா எடுத்தோடனே ஞான மார்க்கம் வரவே வராது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போது இத்தனை வருஷங்கள் சென்று அது கடைசியில் தான் வந்து தெரியும். ஞான மார்க்கம்ங்கிறது உடனே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வேறு மாதிரி. இதோடைய அர்த்தங்கள் வந்து ரொம்ப நாட்கள் சென்று தான் கிடைக்கும், உடனே கிடைக்க. பாருங்கள், இது 4 வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு. அப்போது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும் போது அது ரொம்ப கஷ்டம். இவங்களை பிடிச்சி அவங்களிடத்தில் வாயிலிருந்து அந்த பதில் வரணும். அப்போ ஞான மார்க்கம் அப்படின்னென்றால் என்ன அப்படின்னா, உன் காலங்கள் இந்த காலங்கள் இருக்கிற வரைக்கும் அப்போது எல்லாத்துக்கும் வந்து இந்த ஞான மார்க்கம் ஞானத்தை போதிக்கிறது. இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த படிச்சுட்டே இருப்போம்ல, பட்டம் கிடைக்கும்ல, அது கடைசியில் தான் கிடைக்கும், இப்போலாம் கிடைக்காது. அதை நினச்சி யாரும் எதுவும் யோசனை பண்ணிடாதீங்க. 7 நம்பருங்கிறது வந்து அவருடைய ஒரு பாஷையில் 1000 அர்த்தம் இருக்கும். அப்போ சொல்லும் போது அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிட்டன் வந்துட்டுருக்குறோம் கரூர்லேருந்து இங்கே கணக்குப்பட்டிக்கு வந்துட்டுருக்குறோம். அப்போ வந்து சொல்கிறாங்க, திண்டுக்கல் தாண்டிட்டோம், வந்து வண்டி வரும் பொழுது பழனி ரோட்டில் வரும் பொழுது காலேஜெலாம் தாண்டி வந்துட்டுருக்குறோம், திண்டுக்கல் காலேஜ் தாண்டி வந்துட்டுருக்குறோம். அப்போது சொல்கிறாங்க என்ன ஒரு வார்த்தை அப்படின்னா, ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி தான் காருக்குள்ளே இருப்போம், அவராக பார்த்து கூப்பிட்றது தான், எல்லாருமே போக முடியாது ஒரு வண்டியில். என்னை டிரைவர் சாமி, நான் இன்னொரு சாமி இருப்பாங்க, இல்லைன்னா நான் டிரைவர் சாமி இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அப்போது என்னுடைய பிறப்பை வந்து மாற்றிருக்கிறாரு, அது நல்லா புரிஞ்சது. 4 வருடங்கள் சென்று தான் எனக்கு தெரிஞ்சது. அதுபோல் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ மனம் கலங்காத அப்படின்னு. சாமி உங்களுக்கு பிறகு என்ன செய்கிறது, ஒரு தகப்பனை எப்படி நம்ம வீட்டில் நினைப்போம், அப்பாவுக்கு பிறகு என்ன செய்வோம் அப்படின்ட்டு. அப்போது 4, 3, 7 இடத்துல தீபம் காட்டுவேன், என்னை வேண்டுவே அப்படிங்கிற பரிபாஷையில் சொல்கிறாரு. இதுக்கே 4 வருஷம் ஆயிடுச்சு 7 நம்பர்னு தெரிஞ்சதுக்கே. இதுக்கு வந்து இன்னும் விடை தெரியாமல் போயிட்டுருக்குது. ஆனால் 4வது இடங்கள், அதாவது அவங்கள பூஜை பண்ணுறது, அவங்கள வழிநடத்தி செய்கிறது, மக்களுக்கு ஒரு உபதேசம் சொல்கிறது, அவ்வளோதான். ஆனால் இன்னும் நான் படித்து கொண்டே தான் இருக்கிறேன், இன்னும் முடிக்கவில்லை. சில விஷயங்கள் எல்லாமே புரியுது. 2023 நீ என்னை படிப்பாய் அப்படின்னாரு. 4 இடங்களில் மொத்தம் 7 இடம் என்னை பூஜை பண்ணுவாய் அப்படிங்கிறத வந்து பரிபாஷையில் சொல்லியிருக்கிறார். அட பவுடரை தொட்டு அப்படி பத்தி சூடாக காட்டுறவேன் அப்படின்னு. அதே மாதிரி நடந்துகிட்ருக்குது, ஒரு இடங்கள் காட்டிகிட்டு இருக்கிறோம். அவருடைய ஒரு நாமத்தை சொல்லும்போது எனக்கு தண்ணியே மறந்து என் கண் கலங்குது. என் குருவானவர், நம் குருவானவர் யார் கண்டு பணிவாய் உலகில், நாம் கண்டு வணங்குவோம் போற்றுவோம் துதிப்போம். சச்சிதானந்த சத்குரு மூர்த்தி பகவான் வந்து அப்படியே எல்லா இடங்கள் மீறையில் 14 உலகத்திலையும் அப்படியே உலாவிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க உணர்ந்து அதை வந்து நீங்கள் நல்கதி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லது. ஏன்னா உங்களுக்கு பாதி வேத்துக்கு வந்து இன்னும் பிடிபடாது, எங்களுக்கே அப்போ சரியாக பிடிபடலை. இவங்களை எப்படி ஈஸியாக பிடிக்கணும் அப்படிங்கிற கேட்குறாங்க, சாமி நீங்கள் பழையாளாக இருக்கிறீங்க அப்படின்னு. எங்களையே ஒரு காலகட்டங்கள் வந்து மறைத்து வைத்து இப்போ தான் வெளியில் வர, எங்களை யூடியூப்லலாம் பார்த்துருக்க முடியாது, நீங்கள் இப்போ தான் பார்க்க முடியும், இந்த ஒரு 6 மாத காலங்களில் தான் பார்க்க முடியும். அப்போ அவங்க சொன்ன காரணகட்டங்கள் தான் வருது. சரி, இப்போ தன்னால் வந்தால் அதை படிசாமி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உத்தரவு, அதனால் வருது. எதுவும் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே யாருக்கு தெரியாது. ஏன்னா உலகத்தில் வானமும் பூமியும் கடலும் எப்படி இருக்குதோ அது மாதிரி இவங்களை வந்து எதுவும் எங்களுக்கு தெரிஞ்சளவு ஒரு ஞான வழிகள் வந்து என்னடா சாமி வேணும் அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு சரியாக சொல்ல தெரியல அப்போது, ஏன்னா 20 வருஷங்களுக்கு முன்னால் இல்லை, அப்போது என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தாமதமானாங்க. அது உன் வாயிலிருந்து தான் வரணும் அப்படிங்கிற போது, சாமி எனக்கு நீங்கள் தான் சாமி வேணும் அப்படின்னு சொன்ன ஒரு காரணமோ என்னவோ தெரியல, அது பகவானுக்கு தான் தெரியும். இன்ன வரைக்கும் அவருடைய நாமத்தை நாங்கள் தரிசித்துட்ருக்குறோம். இங்கே இருக்கிறேன், நெய்வேலியில் இருக்கிறேன், திருச்சியில் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள் ஒரு 4 இடம் மொத்தம் 7 இடம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இவங்கள பூஜை பண்ணுறது, இவங்களை வழிநடத்தி செய்கிறது, இந்த மாதிரி திருப்பணிகள் தான். நம்ம வந்து என்றைக்குமே எல்லாருமே பக்தர்கள் தான், இதில் வந்து எதுவும் கிடையாது, நான்கிறது எதுவும் கிடையாது, அது ஐயப்படும். புனித ஸ்தலம் அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்கன்னா, இந்த இடம் வந்து சாமி ஒரு தீபம் போட்டு சிவராத்திரி அந்த டைம் தான் வந்து எல்லாமே பேசுகிறாங்க. என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி. அது வரைக்கும் வேலை செய்வோம் போவோம் வருவோம் அப்படிங்கும்போது அன்றைக்கி பேசும்போது எனக்கு நல்லா புரியணும் சாமி. முதல்ல சாமிகிட்ட நான் கேட்டதே, நீங்கள் படிக்கிற பரிபாஷை எங்களுக்கு புரியணும் சாமி, புரியணும் அப்படின்னு கேட்டோம். அதெல்லாம் புரியண்டா சாமி அப்படின்னு, 4 காக்காவுக்கு சோறு போடுவேன், நீ போடுவியா அப்படின்னாரு. அது ஒன்றும் புரியல அர்த்தம் என்ன அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலங்களாக ஒரு இடங்கள் தங்கியிருக்கணும்ல, ஒரு இடங்கள் போகிறோம் இல்லைங்களா பூஜை பண்ணுறது கையாவை,
அப்போ அன்னதானங்கள் நடந்து சிறக்க நடக்குது. எனக்கு என்னுடைய மூச்சு என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பகவானிடமே அப்படியே ஒப்படைச்சிட்டோம். அதனால் அந்த காலங்கள் எல்லாம் வந்துட்டுருக்குது. என் பரிபூர்ணமாக அகண்ட பரிபூர்ணம் சச்சிதானந்த சத்குரு, இவருடைய நாமம் இன்னும் வளர்ந்துகிட்டே போகும், அகண்டுக்கிட்டே போகும், சொல்ல முடியாது என்ன ஏது அப்படின்ட்டு. எங்களை வந்து பேசுகிறதுக்கு அந்த அனுமதி கொடுத்ததுனால நாங்கள் பேசுகிறோம், அது ஒன்று. ரெண்டாவது, இது யாராரும் மனதில் உங்களுக்கு பிடிபடுதோ வந்து நீங்கள் உட்காந்து ஒன்று உறவு வாய்க்கங்க அல்லது உறவு அடிக்கங்க, அப்படி ஈஸியாக பிடிக்கலாம் சாமியை. நாங்கள் தெரிஞ்சது ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தானே. அதனால் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஒரு தாய் பிள்ளை உறவுகள் எப்படியோ, ஒரு தகப்பன் பிள்ளை உறவு எப்படியோ, அதுபோல் நமக்கு என்னென்ன ஒரு தகப்பன் செய்கிறாரோ அது மாதிரி இவர் அதை விட 1000 மடங்கு செய்வார். நீங்கள் அந்த நாமத்தன்மை வந்து அமைதி காட்டிங்கன்னா தான் ரொம்ப எல்லா இடத்துலையுமே. நீங்கள் ஒரு ஆள் அமைதியாக இருந்தால் 9 பேரும் அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி அமைதி தான் நான் சொல்லி கொடுக்குறது. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் உள்ளாகுவாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. ஏன் அப்படின்னா உணர முடியும். இன்றைக்கி என் மனசு நான் வந்தேன் பார்த்தேன் ஊருக்கு செல்கிறேன் அப்படின்னா அந்த மன நிறைவு வரணும். நீங்கள் அறக்க பறக்க வந்தீங்கன்னா ஒன்றும் முடியாது. இங்கே வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இங்கே இல்லைனாலும் தாங்கினக்குள்ளறையாது உட்காந்து எந்திரிங்க, சரிங்களா? யாரும் பின்னால் பார்க்காதீங்க. உங்களுடைய ஒரு 5 உடல்களை அடக்கி இங்கே உட்காரும் பொழுது உங்களுக்கு சில சிந்தனைகள் எல்லாம் நல்ல நல்ல சிந்தனைகள் வரும். ஏன்னா அவங்க உலாவின இடம், அவங்க நடந்த இடம் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக மாறி இருக்குது. இதெல்லாம் அவர் அதிசயம் இல்லையா? சாமிக்கு இது மேலே என்னத்தை காட்டுறது? இதுவே ஒரு பெரிய அதிசயம், சரிங்களா? அதனால் வந்து எல்லா மக்களும் வந்து அருள் புரிஞ்சு பகவான் வந்து எல்லாத்துக்கும் அருள் புரிகிறார். யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாம் சமமாடா அப்படின் இருக்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார். இதில் கேட்குறது இதில் முக்கியமானது இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சாமி இருந்தால் நல்லாயிருக்குமே, சாமி இருந்தால் நல்லாயிருக்குமே, அப்படி இல்லைங்க. இவங்க வந்து ஜோதி ஆகிட்டாங்க. ஜோதியில் ரூபா அம்பலத்தில் அப்படின்ற அரசு அப்படிங்கிற மாதிரி இவர் அரசாட்சி பண்ணுறாரு. நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா யார் கண்ணுக்குமே தெரியாது. அதுக்கெல்லாம் வந்து பிறவி எத்தனையோ பிறவிகள் எடுக்கணும். அதனால் நீங்கள் அதுக்கு தான் வந்து அமைதி காத்து உட்காந்து ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்குனாங்க. நாங்களாம் பக்கத்துலேயே நெருங்க மாட்டோம். அவராக கூப்பிட்டா தான் போவோம், கூப்பிட்டா தான் எது செய்வோம், பேசுனா தான் பதில் சொல்லுவோம். அந்த மாதிரி காலங்களெல்லாம் இருந்தது. அப்போ இல்லைன்னு நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. உங்கள் பக்கத்திலே இருப்பார். அது உங்களுக்கு தெரியல, அதை நீங்கள் உணர்ந்துருங்க. உணர்ந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போவார். எடுத்தவொடனே நீங்கள் வந்து இதெல்லாம் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து சாமி எனக்கு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நோய் எந்த நோய் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னால் கேளுங்க, எனக்கு பிறவி இருக்கக்கூடாது, இது கேளுங்க. மற்றதெல்லாம் நம்ம சம்பாரிச்சுக்கலாங்க. நம்ம எதுக்கு பிறந்தோம் அந்த உலகத்தில்? நம்ம சம்பாதிக்க போய் பகவான்கிட்ட கேட்கக்கூடாதுங்க. அதை தடைகள் இல்லாமல் எங்களுக்கு வழிநடத்தி செய்யுங்க அப்படின்னு. இதை ரெண்டும் கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் அருள் கூறும். அவர் திருப்பாதத்தை மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு நிமிஷம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு நிமிஷம் உட்காந்து அவரை பிரார்த்திச்சு வேண்டுங்க. உங்களை மறந்து, உங்கள் நிலையை மறந்து பகவானிடம் அருமையாக நீங்கள் போவீங்க. இல்லைன்னு நினச்சி யாரும் கவலைப்படாதீங்க. இவ்வளோ இதில் பரவி எல்லா இடத்துலையும் உலாவத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. எங்கே போனாலும் அவங்க தான். பாருங்கள், நீங்கள் போயிட்டே இருக்கும்போது ரோட்டில் பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி போகும், வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டி. ஒரு கடையில் பாருங்கள், அப்படி இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேலை இல்லை, சரிங்களா? உங்கள் மனது ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்கிறீங்களா, வர முடியலையா, அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் வருவார் பகவான், வருவார், சரிங்களா? அதனால் வந்து எல்லா மக்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது, சச்சிதானந்த சத்குரு பகவான் உங்களிடையே தான் இருக்கிறார். அதை நீங்கள் தேடுங்க, தேடி கண்டுபிடிங்க, சரிங்களா? ஓம் சத்குருவே நமோ நமக.